நான் எடுத்துக்கொண்ட நூலானது பெரியசாமி தூரன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடியது, கடக்கெட்டி முடக்கெட்டி. இந்த நூலினுடைய தலைப்பு கடக்கெட்டி முடக்கெட்டி என்பது. இது குழந்தைகளுக்கான இலக்கியம், சிறார் நாவல் என்றே இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் பெரியசாமி தூரன் அவர்கள். பெரியசாமி தூரன் அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது, தமிழினுடைய முதல் பேரகராதி அதனை உருவாக்கியிருக்கக்கூடியவர், பிறகு குழந்தைகளுக்கான கலைக்களஞ்சியம் அதனை உருவாக்கியிருக்கக்கூடியவர். முதன் முதலாக இந்த பணிகளை செய்ததன் மூலமாக தான் தமிழ் இலக்கிய உலகத்திலே ஒரு நவீன முறையிலே பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் எல்லாம் தோன்றுவதற்கு காரணமாக மூலமாக இருந்திருக்கக்கூடியவர் பெரியசாமி தூரன் அவர்கள். தூரன் என்பது ஒரு இனத்தினுடைய பெயராகவும், பெரியசாமி என்பது அவருடைய பெயராகவும். 1908 செப்டம்பர் 26 பிறந்திருக்கின்றார். இவர் காலச்சக்கரம் என்னும் பத்திரிகையினுடைய ஆசிரியராக பணியாற்றி இருக்கின்றார். பல்வேறு நூல்களை இயற்றிருக்கக்கூடியவர். அந்த படைப்புகளை விட இவருடைய பேரகராதியும் கலைக்களஞ்சியமும் முதன்மையாக அவருக்கு பல சிறப்புகளை கொண்டு வந்து தந்தது. தமிழக அரசின் கலைமாமணி, இந்திய அரசின் பத்மபூஷன் உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றிருக்கின்றார். அவர் சிறுவர் இலக்கியத்திலே மிகுந்த ஈடுபாடு கொண்டு பல பாடல்களை நூல்களை இயற்றியிருக்கின்றார். இன்றைய காலகட்டத்துல நம்முடைய போக்கானது, குழந்தைகளினுடைய போக்கானது செல்போன் என்ற அலைபேசி சார்ந்து இருக்கின்றது. அதிலிருந்து அவர்களை மீட்டெடுத்து அவர்கள் தங்களுடைய கற்பனை வளத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆசையின் காரணமாக அதற்கு ஒரு வாய்ப்பாக நான் இந்த நூலை அறிமுகம் செய்வதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நூல் கடக்கிட்டி முடக்கிட்டி என்பது ரொம்ப எளிமையா சிறுவர்களுக்கெல்லாம் புரியக்கூடிய முறையில, அவர்களுடைய கற்பனையை தூண்டக்கூடிய வகையில இந்த நாவலை அவர் உருவாக்கி இருக்கின்றார். இது சிறுவர்களுக்கான நாவல் என்றுதான் அந்த நூலிலே அச்சிடப்பட்டு இருக்கின்றது, சொல்லப்பட்டும் இருக்கின்றது. இந்த நூல்ல என்ன அப்படின்னா, பஞ்சதந்திர கதைகள் நாம் கேள்விப்பட்டிருப்போம். எப்படி விலங்குகள் எல்லாம் ஒரு மனிதனை போல சிந்தித்து அது அவ்வாறே செயல்படுகின்றன என்பது போலதான் இதுலேயும் வரக்கூடிய ஒரு கழுதை தான். அந்த கழுதை ஒரு விறகு சுமந்து சென்று எப்படி தன்னுடைய பயணத்திலே, வாழ்க்கை பயணத்திலே என்னென்ன அனுபவங்களை எல்லாம் பெற்றிருக்கின்றது என்பதை இந்த நாவலிலே சொல்லியிருக்கின்றார். ரொம்ப நகைச்சுவையாக பெரியசாமி தூரன் அவர்கள் இந்த இலக்கியத்தை படைத்திருக்கின்றார், இந்த நூலினை உருவாக்கியிருக்கின்றார். இந்த கதை ஆனது ஒரு கிழவன் இருக்கின்றார். அந்த கிழவனுக்கு வேற யாரும் துணை இல்லை. அப்படி துணை இல்லாத நிலையில ஒரு கழுதை தான் அவனிடம் இருந்தது. அந்த கழுதையை வைத்துக் கொண்டு பிழைக்கலாம் என்று சொல்லி ஒரு காட்டுக்கு பக்கத்துல ஒரு குடிசை போட்டு அந்த குடிசையிலே தங்கி இருந்து காட்டிலிருந்து விறகுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து அந்த கழுதையின் மேலே ஏற்றிக்கொண்டு போய் பிறகு விற்று அதிலிருந்து வரக்கூடிய பணத்தை கொண்டு அவன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறான். ஏன்னா காட்டுக்கு பக்கத்துல கழுத இருக்கு அப்படின்னா விலங்குகள் சும்மா விடாது. அதனால அந்த கழுதைக்கு அவன் என்ன செய்கின்றான், ஒரு செம்மண் அதை எடுத்துக்கொண்டு வந்து நன்றாக அது உடம்பிலே பூசி, காலிலே பூசி, பிறகு அதற்கு மேலே ஒரு பச்சை நிறத்தை, அந்த இருக்கக்கூடிய இலைகளை தலைகளை எல்லாம் கொண்டு வந்து பச்சை சாயத்தை உருவாக்கி அந்த பச்சை சாயத்தை அந்த கழுதை மேலே அங்கே பூசி அந்த கழுதையானது கழுதை என்று தெரியாத வகையிலே அந்த கழுதையை பயன்படுத்தி கொண்டிருந்தான். இப்படியாக அவனுடைய வாழ்க்கை போய் கொண்டிருந்தது. இந்த கழுதைக்கு என்ன ஆசை அப்படின்னா, அதுக்கு உணவு என்று சொல்லும் பொழுது கிழவன் கொடுக்கக்கூடியதான். கிழவன் வந்து நன்றாக விறகுகளை எல்லாம் விட்டு கொண்டு வந்து பிறகு கிடைக்கக்கூடிய காசை கொண்டு தனக்கு உணவையும் அந்த உணவிலே கிடைக்கக்கூடிய கஞ்சியை கழுதைக்கு உணவாகவும் வைக்கக்கூடியவன். அதனால அந்த கஞ்சி தான் கழுதைக்கு உணவு. மீதி கிழவனுக்கும் மிஞ்சி இருக்கக்கூடிய சோறு இருந்தது அப்படின்னா அந்த சோற்றை வந்து கழுதைக்கு கொடுப்பான். இப்படியாக அவனோட அந்த கழுதையும் அவனுடைய வாழ்க்கையும் போய் கொண்டிருந்த நிலையில கழுதைக்கு என்ன ஆசை அப்படின்னா,
நமக்கு இன்னும் அதிகமா உணவு தேவை, ருசியா வேணும் அப்படின்னு சொல்லி காட்டு பக்கத்துல போய் மேய தொடங்குது. அப்படி காட்டு பக்கத்துல போய் மேய்கின்ற பொழுது அங்க நல்ல பசும்புல் நிறைய இருக்கு. அது ஆனாலும் அதனுடைய உள்மானதுல விலங்குகள்லாம் இருக்கு, நம்ம வந்து தாக்கி விடும். அதனால ரொம்ப அதிகமா காட்டுக்குள்ள போகாம வெளியே இருந்து நாம மேய்ஞ்சிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் இப்படிதான் நினைச்சிட்டு போகுது. ஆனா ஒரு நாள் என்ன ஆச்சு, அது தன்னை மறந்து அந்த பசும்புல் அதனுடைய அந்த ஆசையில உள்ள போயிடுது. காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் போன பிறகு நினைச்சு பார்த்தா, ஐயோ நாம காட்டுக்குள்ள வந்துட்டோமே, விலங்குகள் எதுவும் தாக்கினா என்ன பண்றது தெரியலையே அப்படின்னு யோசிக்கணும். அந்த சமயத்துல ஒரு புலி வந்து நிக்குது. அந்த புலி பாக்குது, இது என்ன விலங்குன்னு தெரியலையே, மேலெல்லாம் ஒரு விதமான கலர்ல ஒரு நிறத்துல இருக்கு, பாக்குறதுக்கு அச்சமாவும் இருக்கு, அதனால கொஞ்சம் எட்ட நின்று நாம விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த கழுதைய பார்த்து விசாரிக்குது. உன் பேர் என்ன? உடனே கழுதைக்கு புரிஞ்சு போச்சு, புலிக்கிட்ட வந்து நாம தப்பிக்கணும், சரி நம்ம சொல்லுவோம் அப்படின்னு கடக்கட்டி முடக்கட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேரை கேள்விப்பட்டோம்னா என்ன புதுசா இருக்கே, நம்ம முயல் பார்த்திருக்கோம், மான் பார்த்திருக்கோம், மாடு பார்த்திருக்கோம், ஆனா இது என்ன புதுசா பேர் சொல்லுது, பாக்குறதுக்கும் புதுசா இருக்கே, என்ன செய்யுமோ தெரியலையே அப்படின்னு ரொம்ப அச்சப்பட்டு புலி மேலும் விசாரிக்குது. உடனே கழுதை சொல்லுது, எனக்கு ஒரு ரெண்டு அண்ணன் இருந்தான், மூத்தவன் இருந்தான் சின்னவன் இருந்தான். மூத்தவன் வந்து சடக்கட்டி முடக்கட்டி, ரெண்டாவது அண்ணன் மடக்கட்டி முடக்கட்டி. இந்த ரெண்டு அண்ணன் என்ன செய்தான் அப்படின்னாக்க, முத அண்ணன் புள்ளிகளை எல்லாம் சடக் சடக் சடக்குன்னு ஒடிச்சு தின்னுடுவான், ரெண்டாவது அண்ணன் மடக் மடக் மடக்னு ஒடிச்சு தின்னுடுவான், இப்ப மூணாவது நானு கடக் கடக்குன்னு கடிச்சு புள்ளிகளை தின்னுடுவேன். முத அண்ணன் 100 புலிகளை கொண்டு விட்டான், ரெண்டாவது அண்ணன் 200 புலிகளை கொண்டு விட்டான், நான் வந்து 300, இன்னும் ஒண்ணுதான் பாக்கி இருக்கு, நீ வந்துட்ட நான் உன்னை கடிச்சு திங்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் புலிக்கு ஒரே உதடல் வந்து இங்கிருந்து ஓடினா போதும் அப்படின்னு ஒரே ஓட்டமா ஓடி போச்சு. கழுதைக்கு ரொம்ப மகிழ்ச்சி, புலிகிட்ட இருந்து நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு அதுவும் என்ன செய்து அங்கிருந்து ஓடுது. அப்படி ஓடும் பொழுது அந்த காலில் அது கொஞ்சம் உடஞ்சு இருக்கிறதுனாலதான் அந்த கடக் முடக் அப்படிங்கிற சத்தம், அதனாலதான் அதுக்கு பேரே கடக்கட்டி அப்படின்னு பேர் வந்தது. கடக்கட்டி முடக்கட்டின்னு கடக் முடக் கடக் முடக் அப்படின்னு சத்தம் வர்றதுனால கடக்கட்டி முடக்கட்டி அப்படின்னு அதுக்கு பேர். இந்த கழுத புலியிடந்து தப்பிச்சு வந்து அடுத்தது அங்க கிழவனை பார்க்க போச்சு. கிழவன் அங்க நல்லா சாப்பிட்டு அமைதியா இருக்கான். அப்போ அடுத்து இன்னும் சில நாட்கள் கழியுது. கழிந்த பிறகு ஒரு குதிரைய கழுத சந்திக்குது. குதிரைய சந்திச்ச உடனே கழுதைக்கு, ஆஹா நமக்கு ஒரு நண்பன் கிடைச்சிட்டான், அந்த குதிரையும் கிழட்டு குதிரை தான், அது பட்டணத்துல இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட நிலையில அங்க வந்து சேர்ந்திருக்கு, சரி நல்ல துணை கிடைச்சிருச்சு, நல்ல நண்பன் அப்படின்னு சொல்லி அதனோட பேசி, சரி ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்யலாம், காட்டுல போய் மேலாம் அப்படின்னு சொல்லி காட்டுக்கு போறாங்க. திரும்பவும் காட்டுக்குள்ள தன்னை மறந்து ரெண்டு பேருமே உள்ள போயிடுறாங்க. அப்பவும் புலி வந்தாச்சு, ஆனா இது வேற புலி. இந்த புலியும் என்ன செய்யுது, பார்த்தாக்க குழந்தையோட நிறம் வேறையா இருக்கு, இது என்ன விலங்குன்னு தெரியலையே, சரி இதுகிட்ட பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அதுவும் என்ன செய்யுது, அங்க பேசுது. கழுதைக்கு உதறல் ஆரம்பிச்சிருச்சு, கிழட்டு குதிரைக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. ரெண்டு பேரும் உள்ளுக்குள்ள நடுக்கிக்கிட்டே எப்படி இந்த புலிகிட்ட இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறது. அப்போ அந்த புலியும் கேட்குது, இதுவும் பதில் சொல்லுது, கழுதை என் பேரு கடக்கட்டி முறக்கட்டி அப்படின்னு சொல்லி. பேரை கேட்டோன்னு அதுக்கு இன்னும் பயம் அதிகமா போச்சு புலிக்கு. அப்போ உடனே கழுதை என்ன சொல்லுச்சு, குதிரையை பார்த்து கழட்டு குதிரையை பார்த்து, நீ கீழே குனி, நான் உன் மேல ஏறி உட்காந்துக்கிறேன், நீ வேகமா புலிய நோக்கி பாயிற மாதிரி பாஞ்சு போ, நான் அப்ப சொல்றேன் அதுல இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி உடனே கழட்டு குதிரையும் அப்படியே செய்தது. பாயும் பொழுது
ஆஹா, இன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டை கிடைச்சிருச்சு, புளிய சாப்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லி வேகமா பாய புலி பயந்து போய் அங்க இருந்து ஓட்டமா ஓடி போச்சு. அந்த புலிக்கு ஒரு மந்திரியா குள்ளநரி இருக்கு. குள்ளநரிக்கு எப்பவுமே இந்த கழுதையும் குதிரையும் வந்து மேயிறது தெரியும். இந்த புலி என்ன எப்படி பயந்து ஓடி வருது? புலிகிட்ட போய், ஒன்னும் பயப்பட வேண்டாம், அது கழுத குதிரை தான், நீங்க ஒரே அடியில அடிச்சு தின்னுடலாம், அதனால என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா புலிய பயத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம, நான் வரமாட்டேன் அப்படிங்குது. உடனே நரி சொல்லுது, சரி உங்களுக்கு பயமா இருந்தா என்னுடைய வால்ல உங்க வால கட்டிக்குங்க, நம்ம ரெண்டு பேருமே போவோம். உடனே புலிய பச்சு வச்சு, நான் முன்னாடி போக மாட்டேன், நீ முன்னாடி போ. உடனே குள்ள நரி, நான் முன்னாடி போறேன் அப்படின்னு இது முன்னால போகுது. இந்த தூரத்துல இருந்து கழுத பாத்துருச்சு. உடனே இன்னொரு கிட்டம் அதுக்கு, அது வர அந்த சமயத்துல கிட்ட வரும்பொழுது உடனே கழுத தன்னுடைய பலத்த குரல்ல சொல்லுது, ஆஹா புள்ள நரி மாமா, புளிய பிடிச்சு கொண்டு வந்துட்டியே, எனக்கு நல்ல பசி, நான் இன்னைக்கு நல்லா திங்க போறேன் அப்படின்னு சொல்லுது. இத கேட்ட உடனே புளி அல்லறி அடிச்சு ஓட வால்ல கட்டப்பட்ட இந்த புள்ள நரி அதுவும் அங்க தப்பிக்க முடியாம புலி எந்த பக்கமெல்லாம் ஓடுதோ அந்த பக்கமெல்லாம் அது ஓடி அது மேடு பள்ளம் எல்லாம் சிராய்ச்ச உடம்பு முழுக்க ரத்த களறியாகி இறந்தே போகும். அப்பதான் இந்த கிழட்டு குதிரையும் யோசிச்சு, ஆஹா பட்டணமே மேலு, எதற்கு இங்க காட்டுக்கு வந்தோம், இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கிழட்டு குதிரை அந்த பட்டணத்துக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி பட்டணத்துக்கு போகுது. இந்த கழுத பழக்கம் போல தன்னுடைய கழுவனோட சேர்ந்து அந்த பயணத்தை மேற்கொள்ளுது. ஆனா அதுக்கு உள்ளூர ஒரு ஆசை, அந்த கழட்டுக்கு உதிர பட்டணத்தை பத்தி ரொம்ப பொறுமையா சொல்லுச்சு, அதனால ஒரு முறை நம்ம போய் பட்டணத்தை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி. அம்மா பகவத்கீதா இந்த பட்டணம், அந்த பட்டணத்தை நோக்கி அங்க போகும் சொல்லுங்க. நிறைவு 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 சொல்லுங்க. நிறைவு நிறைவு. ஓ ஓ சரி சரி. அப்போ இந்த வகையிலதான் அந்த கதையை வந்து பெரியசாமி தூரன் அவர்கள் கொண்டு போகின்றார். ரொம்ப அருமையான இந்த கடைக்கட்டி முள்ளக்கட்டி அப்படிங்கிற இந்த சிறுவர் நூலை அனைவரும் படித்து பயன்பெற வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி. வீடுகளிலும் குழந்தைகளுக்கு கதை சொல்லக்கூடிய கதை சொல்லிகளும் குறைந்து வரக்கூடிய இந்த காலச்சூழல், குழந்தை இலக்கியத்தை மறைமுகமாக குழந்தைகள் மத்தியிலே புகுத்த வேண்டிய கால கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். இந்த சூழலில் பெரியசாமி தூரன் அவர்கள் எழுதிய கடைக்கட்டி முடக்கட்டி நமக்கு அறிமுகம் செய்த திருச்சி அரசு கலைக்கல்லூரிய தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் பே பகவத்கீதா அவர்களுக்கு இந்த அந்திரித்துண்டு இலக்கிய வட்டம் நன்றி தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடையும். ஏதோ ஒரு விதத்தில் மனிதர்களை கடந்து விலங்குகளையும் பறவைகளையுமே கதாபாத்திரங்களாக வைத்து இந்த குழந்தைகளுக்கு நாம் ஏதோ ஒரு நீதியை போதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த விதத்தில் கிராமத்து வாழ்க்கை நகரத்து வாழ்க்கை அவரவர்கள் பழக்கப்பட்டது சரியானதாக இருக்கும். ஒரு மாற்று வாழ்க்கைக்கு நாம் புகும் பொழுது அது பல இடர்பாடுகளை நமக்கு வழங்கும் என்பது குறித்த யதார்த்தமான பதிவை இந்த கதை நமக்கு சுட்டுகின்றது. இந்த வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்திய பேராசிரியர் பகவத்கீதா அவர்களுக்கு இலக்கிய கூட்டம் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றது.